இங்கே திரளாக வந்திருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலிலே மொழியை அழித்தாக வேண்டும். அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய இலக்கிய வளங்களை அழிக்க வேண்டும், அதற்கு தொடர்புடைய மக்களை அழிக்க வேண்டும். அந்த மக்களை அழிக்கின்ற பணியைத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை நட செய்ய இருக்கிறது என்பதுதான் நிசப்தமான உண்மை. இந்த நாட்டில டெல்லியில நடைபெற்று கொண்டிருக்கிற பாசிச வெறி பிடித்த ஆட்சி யாருக்கான ஆட்சி என்று சொன்னால், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா மக்களுக்கான ஆட்சி என்று? இல்லை, இது மாடுகளுக்கான ஆட்சி. இது எப்பவும் சதா மாட்டை பற்றியே சிந்திக்கின்ற ஒரு ஆட்சியை தான் இந்த மத்தியில நடந்து கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாடுகளுக்கு கொட்டகை போட்டு தராங்களாம், எங்க ரோட்ல வந்து கொட்டகை போட்டு தராங்களாம். அந்த கொட்டகைகள்லாம் மாடுகளுக்கு தெரியும், இது நமக்குன்னு போட்ட கொட்டகைன்னு சொல்லி. இன்னொன்னு, அதை விட கேவலம், இப்ப நான் வடநாட்டுல குளிர் இருக்கான், அதனால மாடுகளுக்கு சொட்டர் போட்டு தராங்க. கைக்கு கிளவுஸ் மாதிரி காலுக்கு கிளவுஸ் போடக்கூடிய சூழ்நிலை. இப்படி முட்டாள்கள் நடத்துகின்ற ஆட்சிதான், அவர்களை பற்றி என்ன பேச முடியும்? இன்னைக்கு வடநாட்டில் படிப்பறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் கொண்டு வருகின்ற சூழ்நிலையைத்தான் நான் பார்க்கின்றோம். ஏதோ இந்த மாடுகளுக்கான ஆட்சி என்று மட்டும் நான் சொல்லலை, மாடுகளை பற்றியே சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிற மத்திய அமைச்சர்கள் எப்படி மக்களை பற்றி சிந்திப்பார்கள், மக்களுடைய கல்வி அறிவை பற்றி சிந்திப்பார்கள். மாட்டு சாணிக்காக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுங்க. அவங்கள போய் நம்ம கல்வி அறிவை பத்தி பேசினா யார்கிட்ட பேசணும்னு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு மத்தியில ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு தோழர்களே. அது மட்டுமல்ல, மத்திய பிரதேசத்தில தவளைக்கு கல்யாணம் பண்ணி மழை பெய்வதற்காக தவளைக்கு கல்யாணம் பண்ண நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இவர்களை பற்றி இன்றைக்கு அவர்களுக்கு நாம் போய் தேசிய கல்விக் கொள்கை இப்படி எல்லோரையும் வதைக்கிறது, சிறு குழந்தைகளை கூட படிப்பறிவு கொண்டு வர முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்துவிடும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன புரியவா போது? புரியாது. இப்படியே கல்வியை கற்க முடியாமல் கிடந்த இந்திய சமூகத்தை கல்வி கற்க வைத்தது யார்? கல்வி கற்க வைத்தது யார்? மூளை முடுக்கெல்லாம் சென்று கல்வி நிலையங்களை உருவாக்கியது யார்? எங்களுடைய கிறிஸ்துவ மிஷினரிகள் இல்லையா? அவர்களிடம் இந்த கல்வி கொள்கையை பற்றி ஏதாவது கேட்டீர்களா? அந்த கல்வி கொள்கையில நீங்கள் குழு அமைத்தீர்களே, அந்த குழுவில எங்களுடைய அருட்சகோதரிகளும் அருட்சந்த தந்தையர்களும் இருந்து கல்விக்கான அறிவை உங்களுக்கு கொடுத்தார்களா? இல்ல. இன்னைக்கு இந்திய நாடே படித்திருக்கிறது என்று சொன்னால், ஆனாவனா சொல்றாங்கன்னா, ஏபிசிடி படிக்க தெரியும்னா பெருமையா சொல்லிக்குவோம், எங்க கிறிஸ்துவ சமுதாயம் தான் இதற்கு முழு மகிழ்ச்சியாக, கூடவே சிறுபான்மை சமுதாயம் தான் முழு முயற்சியாக செய்தது என்றை நாங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்வோம். நீங்க சொல்ல முடியுமா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன? 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பொது தேர்வு, 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பொது தேர்வு, பிறக்கிற போய் அறிவோடு பெற, இல்லைன்னா நீ படிக்காத. இதுதான் உங்களுடைய புதிய இந்தியாவா? உங்களுக்கு சுவிட்சு போறதுக்கு ஆள் வேணும்னா உங்க பிஜேபியில இருந்து ஆள் எடுத்துக்கங்க. ஏன் எங்க மக்களை படிக்க விடாம சுவிட்சு போறதுக்கு ஆளுக்கு விட்டுறீங்க? சுவிட்சு போறதுன்னு என்ன தெரியுமா? கூட்டுற வேலை. இந்த கூட்டுற வேலைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல கூட்டுற வேலைக்கு படிப்பறிவே, நான் முடிச்சிடுறேன், படிப்பறிவே வேண்டாம், படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்ன வேலைக்கு எங்களுடைய பொறியாளர்களும்
பிஇ படிச்சவனு எம்பிஏ படிச்சவனு இன்னைக்கு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதை கவனிங்கடா, பொருளாதாரத்தை பத்தி கவனிங்கடான்னு சொன்னா, சதா மாட்டை பத்தி சிந்திக்கிற மக்கள் இந்த நாட்டு தலைவர்கள்ட்ட போய் என்னத்தை பேச முடியும்? எனவே இந்த போராட்டம் இறுதியானதல்ல. கொள்கை பிடிப்பில் நாம் இன்னும் வளர வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிமை ஆட்சி தான். அங்கே ஊன்னா அங்கே ஈன்றாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை. இவர்களையும் தூக்கி எறியணும், மேலே இருக்கிறவங்களையும் தூக்கி எறியணும். அதற்காக நாம் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முழு முயற்சியாக தலைமையேற்றிருக்கிற அண்ணன் ஜவஹர்லால் உள்ளிட்ட ஆசிர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்து, அருட்தந்தை ராஜ் இறுதியா உள்ளிட்ட அத்துணை அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும், திரளாக வந்திருக்கிற தமிழ் சமுதாயத்திற்கும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த கொள்கை முழக்கத்தை நாடாளுமன்றத்திலும் முழக்கமிட இருக்கிற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி தலைவியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம் கனிமொழி எம்பி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.